வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டு வே. நாம் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட் படமான ரஜினி முருகன் படத்தில் வரும் எல்லா ஷூட்டிங்ஸ் பற்றியும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த ரஜினி முருகன் படத்தோட ஷூட்டிங் லொகேஷன் மதுரை, தேனி, காரைக்குடி மற்றும் திண்டுக்கல்னு ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. இந்த எல்லா இடங்களையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருந்து பக்கம் இருக்க கோரிப்பாளையம் பாலம் தாங்க பார்க்க போறோம். இந்த இடத்துல தான் ரஜினி முருகன் படத்துல வர டைட்டில் சாங் இங்க இருக்க பாலத்து கீழே தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த ஏவி பழம்லாம் நல்லாவே காட்டியிருப்பாங்க. இதே படத்துலேயே இந்த பாலத்து கீழே தாங்க சிவகார்த்திகேயன் சார் பைக் தள்ளிட்டு போவார். அப்போ சூரி சார் ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி டீ கடை போடுன்னு ஐடியா கொடுக்குற சீன் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. நீ அங்கே நிற்கிறன்னா ஒரு லாஜிக் வேணும்டா, அந்த இடத்துல ஒரு டீ கடை போட்டு சூப்பர் பங்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் மதுரையில் இருக்க வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் தாங்க. இந்த தெப்பக்குளம் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இந்த தெப்பக்குளம் சுற்றி ஈவினிங் டைமில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் படத்தில் வரும் பாத ஜோசியம் காமெடி ஃபுல்லாவே இங்க தாங்க எடுத்திருப்பாங்க. எவன் கையில தம்பி இப்ப ரேகை இருக்கு, அதான் நான் டெக்னிக்கலா பாத ஜோசியத்துக்கு மாறிட்டேன். சரி சரி, உங்க பேரை சொல்லுங்க. அடுத்து நம்ம படத்தில் வரும் டீ கடை மற்றும் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட வீடு தான் பார்க்க போறோம். இந்த இடம் எங்க இருக்குன்னா, இந்த இடம் கரெக்டா காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இப்ப நம்ம நகர்த்தர் சிவன் கோயில் வீதிக்கு வந்துட்டோங்க. இதான் அந்த சிவன் கோவில். நம்ம கோவில் இருக்க ரைட் சைடு வீதியில் தாங்க இருக்கும். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த வீடு தாங்க படத்தில் காட்டப்பட்ட கீர்த்தி சுரேஷ் அவர்களோட வீடு. டெஃபினெட்லி குஸ்பிட்லியோ எஸ்திரே என்ன ஹெல்ப். படத்துல மாடி வீடு போல் காட்டியிருப்பாங்க, ஆனா இது மாடி வீடு எல்லாம் இல்லைங்க. வீட்டுக்கு மேல மாடியா காட்டியிருப்பது எல்லாமே செட் போட்டு தான் எடுத்திருப்பாங்க. இந்த வீட்டின் முன்பு காம்பவுண்ட் இருப்பது போல் காட்டியிருப்பாங்க, அதுவுமே செட்டு தாங்க. இந்த வீட்டோட ஆப்போசிட்ல இருக்க இந்த ரோட்டோட எண்ட்ல தாங்க டீ கடை போட்டிருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் அவர்கள் டீ குடிக்க இந்த டீ கடைக்கு வருவாங்க. அப்ப இந்த டீ கடையும் அந்த வீட்டையும் நல்லாவே கட்டியிருப்பாங்க. என்னடா நம்ம கடைக்கு வராளுங்க, ஐயோ பாவம். இதே காட்சியிலேயே சூரிய அவர்கள் டீ தூளும் சர்க்கரையும் வாங்க போவாரு. அப்ப இந்த கோவிலோட மதில் சுவர் கோபுரங்கள் நல்லாவே கட்டியிருப்பாங்க. படத்துல வாழைப்பழம் காமெடி வருங்க, பழத்தை பிக்கும் போது கடைய சரிந்து விழுந்துரும். அந்த காட்சிகள்ல நல்லாவே இந்த இடத்தை காட்டியிருப்பாங்க. இனிமே கத்தி கட்ட காரிக்கு போவாங்கல்ல. இதே படத்தில் சூரிய அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த ரோட்ல தாங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல இந்த கோவிலோட மதில் சுவர்கள்லாம் நல்லாவே காட்டியிருப்பாங்க. என்னடா மார்னிங் டியூட்டியா. இந்த டீ கடை மட்டும் இல்லாம இந்த படத்தில் வரும் என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா பாடல் மற்றும் நிறைய காட்சிகள் இங்க தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற இடம் காரைக்குடியில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பள்ளத்தூர் ஷூட்டிங் பங்களா தாங்க பார்க்க போறோம். இந்த பங்களாவை தான் படத்தில் ராஜகிரண் சார் வீட அந்த பங்களாவை காட்டியிருப்பாங்க. ராஜ்கிரண் சார் பேட்டி வயசுக்கு வந்ததும் ஃபங்க்ஷனுக்காக சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபோன் பண்ணி பெரிய வீட்டை டெக்கரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த வீடு தாங்க இந்த பங்களா. பெரிய வீட்டை ரெடி பண்ணோம் அவ்வளோதானே. இதே படத்துல சிவகார்த்திகேயன் சார் கீர்த்தி சுரேஷ் மேம் பிடிக்கலன்னு சொன்னியில வெளியே போ அப்படின்னு கைப்பிடிச்சி இழுத்துட்டு வருவார். அந்த சீன் எல்லாமே இந்த பங்களாவில் தாங்க எடுத்திருப்பாங்க. பிடிக்கலன்னு சொன்னில எங்க வீட்டை விட்டு வெளியே போடி. இதே படத்துல சமுத்திரகணி சாருக்கும் சிவகார்த்திகேயன் சாருக்கும் ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் சீன் ஃபுல்லாகவே இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பாண்டிக்கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் படத்தில் பாண்டிக்கோவில் பஞ்சாயத்து சீன் ஃபுல்லாகவே இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. பஞ்சாயத்துக்கு குஞ்சாமி என்னங்கடா கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி கொட்டுக்கானோட. இந்த இடத்துல தான் சூரி சாரும் சிவகார்த்திகேயன் சாரும் கொடையை பிடிச்சிக்கிட்டு நாதஸ்வரத்தோடு ஆடிக்கிட்டே வருவாங்க. கடைசியா பஞ்சாயத்து தீர்ப்பு சமுத்திரகணி சார் பக்கம் போயிடும். அப்ப காளையை விட்டு பஞ்சாயத்து கலைக்கிற சீன் எல்லாமே இங்க தாங்க எடுத்திருப்பாங்க. அந்த சீன்ல இந்த இடம் ஃபுல்லாவே நல்லாவே காட்டியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற இடம் தேனியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அள்ளி நகரம் வீரப்ப ஐயனார் கோவில் தாங்க பார்க்க போறோம். இந்த இடத்துல தான் ரஜினி முருகன் படத்துல வர ஜிகிரு ஜிகிரு சாங் அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி வர செல்லம்பட்டி பஞ்சாயத்து சீன் ஃபுல்லாவே இந்த வீரப்ப ஐயனார் கோவில்ல தாங்க எடுத்திருப்பாங்க. நான் தான் ஆதாரம் ஐயா, எங்க அப்பா தாளுக்கு ஒரு முறைப்படி தாலி கட்டியிருந்தா ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வந்திருப்பேன், முறை இல்லாம பிறந்தவன் நானு. இந்த கோவிலுக்கு முன்னாடி தாங்க ராஜ்கிரண் சாரும் சமுத்திரகணி சாரும் பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணுவாங்க. பேசுவேன் மூக்கா, நீ வாப்பா சத்தியம் பண்ண செல்லங்கிறப்பா போய் பேசுனா என்ன உச்சமாக்கிறேன்.
பஞ்சாயத்து சீன் ஃபுல்லாகவே இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்க இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. முக ஒரு நிமிஷம், கொடிக்குளம் பேச்சு சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன 50 வருஷம் ஆச்சு. என்னென்ன ஒன்னு விவரமான ஆள் நினைச்ச. ஜிகிரி ஜிகிரி சாங் ஓப்பனிங்லேயே இந்த வழியாகத்தான் சிவகார்த்திகேயன் சார் ஃபேமிலியோட வருவாங்க. மேகத்தில் இந்த சாங் செட்டு போட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஒரு திருவிழாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த சாங்கில் இருக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதே ஜிகிரி ஜிகிரி பாடலில் மற்றொரு காட்சியில் தேனியில் இருக்க மற்றொரு ஃபேமஸ் இடமான கௌமாரியம்மன் தடுப்பணையிலும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்த பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடம் எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டியில இருக்குங்க. இந்த அணைப்பட்டியில தான் படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதே படத்திலேயே பாலத்து கீழே சமுத்திரகணி சார் ராஜகிரண் சார் அடிக்கும் போது சிவகார்த்திகேயன் சார் வந்து கன்னத்தில் வாங்கிடுவாரு. அந்த சீன் இந்த பாலத்து கீழே தாங்க எடுத்திருக்காங்க. அவமானப்பட்டு அவமானப்பட்டு போறவன் வரவன்லாம் ஏளனமா பேசி இன்னைக்கு ஊரே மூஞ்சில காரி துப்பி கேவலப்பட்டு நிக்கிறேன்னா அதெல்லாத்துக்கும் நீடைய காரணம். ரஜினி முருகன் படத்துல கிளைமேக்ஸ் ஃபைட் ஃபுல்லா இந்த பாலம் இந்த பாலத்து கீழே தாங்க எடுத்திருப்பாங்க. படத்தில் இடம்பெற்ற எல்லா பகுதியும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரீம் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே போல் வேறு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.